Trigonometry topic ல exercise 3.4 sums பார்க்கலாம் பாருங்க. First question, if sin x equal to 15 by 17 and the cos y equal to 12 by 13 and x belongs to 0 to pi by 2, y belongs to 0 to pi by 2, find the value of sin x plus y, cos x minus y and tan x plus y. இங்க வந்து x பாத்தீங்கன்னா first quadrant ல இருக்கு, y வந்து first quadrant ல இருக்கு. அதனால எல்லா trigonometric ratio வும் நமக்கு பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். ஸோ இங்கே சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, காஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து காஸ் எக்ஸும் சைன் ஒய்யும் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைன் எக்ஸ் இக்குள்ள 15/17 தானே, அப்போ ஆப்போசைட் வந்து 15, ஹைபோடினஸ் வந்து 17 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அட்ஜசன் சைடு வேணும்னா என்ன பண்ணணும்னா அட்ஜசன் சைடு வந்து 17² - 15² பண்ணிட்டு ரூட் எடுத்துடணும். இப்போ 17² 15² ரூட் எடுத்துடணும். எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, அப்போ வந்து ரூட் ஆஃப் 289 - 225 வந்துடும் இல்லைங்களா? சரி, 289ல 225 போச்சுன்னா 64 வரும். ரூட் 64 எடுத்தால் என்ன கிடைக்குதுன்னா நமக்கு வந்து 18 கிடைக்குது. ஸோ தட் இந்த அட்ஜசன் சைடு வந்து 18 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து அப்போ காஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்க, 8/17 அப்படின்னு கிடைக்குது. காஸ் எக்ஸ் வந்து 8/17 கிடைக்குது. இதே மாதிரி காஸ் ஒய் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இந்த ஆங்கிள் ஒய்னு எடுத்துங்க, அட்ஜசன் சைட் 12, ஹைபோடினஸ் வந்து 13. ஏன்னா வந்து காஸ் ஒய் ஈக்குவல் டு 12/13 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்போசைட் சைடு வேணும். இந்த ஆப்போசைட் சைடு வேணும் என்ன பண்ணணும்னா 13² - 12² போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. 13² வந்து 169 சரிங்களா, 169 - 12² 144. இது ரூட் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்னா 25 கிடைக்கும். ரூட் 25 வந்து 5. ஸோ அப்போ இந்த ஆப்போசிட் சைடு வந்து நம்ம 5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து நமக்கு சைன் ஒய் என்ன வருது பாருங்க, சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபோடினியஸ். ஸோ 5/13 கிடைச்சிருக்கு. சரி, இங்கே வந்து சைன் எக்ஸும் கொடுத்துருக்காங்க, இங்கே காஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு காஸ் எக்ஸும் சைன் ஒய்யும் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். ஸோ சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் பாருங்க, சைன் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு சைன் எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சைன் எக்ஸை போடுங்க. சைன் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 15/17. ஸோ 15/17 அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்து காஸ் ஒய், காஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 12/13. ஸோ 12/13 போட்டுக்கலாம். ஓகேங்களா? 12/13 போட்டாச்சு. அடுத்து பிளஸ்ன்னு போட்டு காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்க பாருங்க, 8/17 போட்டாச்சு. அடுத்து சைன் ஒய் இன்ட்டு சைன் ஒய், சைன் ஒய் வந்து 5/13 இருக்கு. இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 17/13 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 17 × 13 எழுதியாச்சு. இப்போ நியூமரேட்டர் பாருங்க, இந்த 15 × 12, இந்த 15 × 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 118 கிடைக்கும். அடுத்து இந்த 18 × 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 கிடைக்கும். ஸோ இப்போ 118 அந்த 14 ஆட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்னா 220 கிடைக்குது. கரெக்டுங்களா? டிவைட் பை இந்த 17 × 13 வந்து 221. ஸோ தட் சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 220/221 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன் பண்ணலாம் பாருங்க, அதாவது காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய், இதுதான் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு ஃபார்முலா. இப்போ இங்கே சைன் எக்ஸ் இருக்கு, காஸ் ஒய் இருக்கு. போன ஃபர்ஸ்ட் சம்டே நம்ம இங்கே வந்து காஸ் எக்ஸும் சைன் ஒய்யும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ இங்கே எழுதிக்கலாம் பாருங்க. காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 8/17 கண்டுபிடிச்சிருந்தோம். அடுத்து சைன் ஒய் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சிருந்தோம், சைன் ஒய் வந்து நம்ம 5/13 கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ காஸ் எக்ஸ் வந்து 8/17 இன்ட்டு காஸ் ஒய், காஸ் ஒய் வந்து 12/13. ஸோ 12/13 போட்டாச்சு. ப்ளஸ்ன்னு போட்டு சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் எவ்வளோப்பா 5/17. ஸோ 15/17 இன்ட்டு சைன் ஒய், சைன் ஒய் எவ்வளோ 5/13 × 5/13. இங்கே டினாமினேட்டர் வந்து 17 × 13 காமன் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து பாருங்க, இங்கே இந்த 8 × 12 எவ்வளோ சொல்லுங்க, 96 சரிங்களா. அடுத்து இந்த 15 × 5 என்ன சொல்லுங்க, 75. ஸோ இப்போ இந்த 96 இந்த 75 நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 96 75 ஆட் பண்ண எவ்வளோ வரும் சொல்லுங்க, 171. கரெக்டுங்களா? 171 வரும். கீழே வந்து 17 × 13 எவ்வளோ வரும், 221 வருது. அதனால வந்து இந்த காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும், 221 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டேன் எக்ஸ் பிளஸ் டேன் ஒய் கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ டேன் எக்ஸ் பிளஸ் டேன் ஒய் கண்டுபிடிக்கணும் பாருங்க. அப்போ டேன் எக்ஸ்
plus y kandupidikkanum adhu munadi namakku sin x theriyum cos y theriyum appadina cos x evlo kandupidichirundhu parunga cos x vandha namba evlo kandupidichirundha 8 by 17 nanu kandupidichirundha 8 by 17 inga cos y irukku idhula irundhu sin y evlo kandupidichirundhu solunga sin y vandhu 5 by 13 nu kandupidichirundhu okay idhula irundhu tan x venumna sin x by cos x podu appo sin x vandhu 15 by 17 na 15 by 17 potu divided by cos x வந்து 8 by 17 அப்படி போட்டு இந்த 17 17 கேன்சல் பண்ணோம்னா இதுல இருந்து நமக்கு tan x என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா 15 by பாருங்க 15 by 8 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு கரெக்ட்டா tan x வந்து 15 by 8 னு கிடைக்குது சரி அடுத்து tan y வேணும் tan y வேணும்னா என்ன பண்ணலாம் sin y by cos y sin y எவ்வளவு பாருங்க 5 by 13 கரெக்ட்டா divided by cos y எவ்வளவு கொடுத்தாங்க 12 by 13 சோ 12 by 13 போட்டோம்னா இந்த 13 13 கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து tan y என்ன போகுது tan y 5/12 னு வந்துருச்சு இப்போ நமக்கு tan x plus y தான கேக்குறாங்க tan x plus y க்கு என்ன ஃபார்முலா tan x plus tan y divided by 1 minus tan x tan y 1 minus tan x tan y கரெக்ட்டுங்களா இப்போ tan x-ஐ சப்ஸ்டிட் பண்ணுங்க tan x எவ்வளவு 15/8 சோ 15/8 னு போட்டாச்சு plus tan y எவ்வளவு 5/12 சோ அது 5/12 எழுதியாச்சு divided by 1 minus tan x tan y tan x எவ்வளவு 15/8 கரெக்ட்டுங்களா 15/8 னு போட்டேன் இன்டு tan y எவ்வளவு பாருங்க tan y வந்து 5/12 அப்படினு எழுதியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணனும்னா நியூமரேட்டர்ல LCM எடுக்கலாம் பாருங்க நியூமரேட்டர்ல 8 into 12 LCM எடுத்துட்டோம்னா இந்த 12 ம் 8 ம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் அப்படினா 12 into 15 plus 8 into 5 கரெக்ட்டுங்களா அதே மாதிரி டினாமினேட்டர்ல இந்த 8 into 12 LCM எடுத்தோம்னா அப்ப 8 into 12 இங்க வந்து 1 இங்க வந்து இந்த 8 into 12 வந்து என்ன பண்ணனும் இந்த 1 ஓட மல்டிப்ளை பண்ண கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க சரிங்களா அப்ப 8 into 12 minus இந்த 15 into 5 வந்து 75 போடலாம் இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க இந்த 8 into 12 க்கு டினாமினேட்டர்ல பாருங்க இந்த 8 into 12 கேன்சல் ஆயிருச்சு இப்போ இந்த 12 into 15 12 into 15 எவ்வளவுப்பா 180 கரெக்ட்டுங்களா சோ அது வந்து 180 போட்டுருங்க பிளஸ் இந்த 8 into 5 அது வந்து ஒரு 40 போடுங்க டிவைட் பை இங்க 8 into 12 இது எவ்வளவுப்பா 96 கரெக்ட்டுங்களா அப்போ அது ஒரு 96 னு போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டு மைனஸ் இது ஒரு 75 அப்படின்னு நமக்கு வந்துருக்கு ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ வந்து இந்த 180 40 ஆட் பண்ணி எவ்வளோ வரும் 220 வருது இந்த 96ல இந்த 75 கழிக்கிறோம் அப்போ 96ல இந்த 75 கழிச்சு எவ்வளோ வரும் சொல்லுங்கப்பா 96ல 75 கழிச்சா 21 வருதுப்பா ஸோ 21 ஸோ அதனால இந்த tan x plus y க்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது tan x plus y க்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 220/21 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் சொல்யூஷன் போல பாருங்க இப் சைன் ஏ கூட 3/5 அண்ட் காஸ் பி கூட 9/41 ஏ பிலாங்ஸ் டு 0 to 5/2 பி பிலாங்ஸ் டு 0 to 5/2 தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சைன் ஏ பிளஸ் பி அண்ட் காஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ஏவும் பியும் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால எல்லா ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோ பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்க சைன் ஏ எடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஏ எடுத்துட்டீங்கன்னா சைன் ஏ வந்து இந்த ஆங்கிள் ஏன்னு எடுத்துங்க ஆப்போசிட் சைட் 3 ஹைபோடினஸ் 5 அப்படின்னா அட்ஜசன் சைட் 4 வரும் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் இதே மாதிரி காஸ் பிக்கு எடுக்கும்போது என்ன வருதுன்னா காஸ் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9/41 அப்போ அட்ஜசன் சைட் 9 ஹைபோடினஸ் 41 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அப்படி எழுதிட்டீங்கன்னா இப்போ இந்த இங்கே எவ்வளோ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த இந்த வேல்யூ ஒயின்னு வச்சுக்கிங்களேன் ஆப்போசிட் சைட் ஒயின் வச்சுட்டா அப்போ ஒய் ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் இருக்கணும் 41 ஸ்கொயர் இதுதான் பித்தாகரஸ் பித்தாகரஸ் தேரம் இதுல இருந்து ஒய் ஸ்கொயர் இருக்கு என்ன வரும் சொல்லுங்க 41 ஸ்கொயர் 1681 மைனஸ் 9 ஸ்கொயர் வந்து 81 இதை ரூட் எடுத்துக்கலாமா இது எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க 1600 ரூட்னு வந்திருக்கும் அப்போ ஈக்குவல் டு 14 வந்துருது அப்படின்னா ஆப்போசிட் சைடு என்ன போகுது 14 வருது சரி ஓகே இங்கே சைன் வந்து 3/5 தானே அப்படின்னா காசியை வந்து இங்கே 4/5 வந்துருது அட்ஜஸ்டன் பை ஹைபோடினஸ் அதே மாதிரி காஸ் பி வந்து 9/41 தானே அப்போ சைன் பி என்ன வருது பாருங்க ஆப்போசிட் சைட் பை ஆப்போசிட் சைட் பை ஹைபோடினஸ் 40/41 அப்படின்னு வந்துருச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேணும் சொல்லுங்க சைன் ஏ பிளஸ் பி அப்போ சைன் ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கலாம் சைன் ஏ பிளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கப்பா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி கரெக்டுங்களா சரி இப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண பாருங்க சைன் ஏ எவ்வளோ கொடுத்தாங்க 3/5 கொடுத்துருக்காங்களா காஸ் பி நம்ம சைன் ஏ சரிங்களா அடுத்து வந்து காஸ் பி பாருங்க 9/41 இருக்கு ஸோ இன்ட்டு 9/41 போட்டுக்கலாம் கரெக்டுங்களா பிளஸ் காஸ் ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 4/5 சரி 4/5 போட்டாச்சு இன்ட்டு சைன் பி பாருங்க 40/41 ஸோ 40/41 எடுத்தாச்சு இப்போ இதில் எல்சிஎம் வந்து 5 into 41 அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம
நியூமரேட்டர்ல பாருங்க இந்த 3 into 9 என்ன போட்டுக்கலாம் 127 போட்டுக்கலாமா. அடுத்து இந்த 4 into 40 எவ்வளவு போட்டுக்கலாம் 116 போட்டுக்கலாம், 116 போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்க நியூமரேட்டர்ல 27 இந்த 116 ஆட் பண்ண என்ன போறது 187 வருது. டினாமினேட்டர்ல 41 into 5 என்ன போறது 205 வருது. ஸோ ஆன்சர் வந்து இப்போ சைன் ஏ பிளஸ் பி வந்து 187/205 அப்படின்னு வந்திருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, செகண்ட் ஒன்று பாருங்க காஸ் ஏ மைனஸ் பி பார்க்கலாம். காஸ் ஏ மைனஸ் பி பார்க்கலாமா? சரி, ஆல்ரெடி நம்ம காஸ் என்ன பார்த்துருந்தோம், காஸ் ஏ வந்து நம்ம 4/5 தானே போன இதில் சம்மில் பார்த்தோம். அடுத்து இங்கே சைன் பி என்ன பார்த்தோம், சைன் பி வந்து 40/41 பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன்று காஸ் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, காஸ் ஏ காஸ் பி, காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி, சைன் ஏ சைன் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ காஸ் ஏ எவ்வளோ சொல்லுங்கப்பா, காஸ் ஏ வந்து 4/5 கரெக்டுங்களா? சரி, காஸ் பி எவ்வளோ பாருங்க 9/41 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. சரியா, ப்ளஸ் சைன் ஏ எவ்வளோ, சைன் ஏ 3/5 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சைன் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ 40/41 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து 5 into 41 எல்சிஎம் எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் பாருங்க இந்த 4 into 9 எவ்வளோப்பா 36, இந்த 3 into 40 எவ்வளோப்பா 120. சரிங்களா, 120 அப்படின்னு இந்த 36 ஒரு 120 நம்ம ஆட் பண்ணோம், 156 வருது நியூமரேட்டர். டினாமினேட்டர் 41 into 5 205 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ காஸ் ஏ மைனஸ் பி வந்து 156/205 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைவ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் கிவன் தட் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -4/5 வித் ஃபைவ் எக்ஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் லெஸ் தென் 3π/2 சைன் ஒய் -24/25 ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் லெஸ் தென் 3π/2 அதாவது எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே வந்து 182/270 இருக்கு அப்படின்னா ரெண்டுமே தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த சைன்டா காஸ்டா இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் தான் வரணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணோம்னா இந்த காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4/5 வந்துருக்கு. ஓகே, இதுல இருந்து சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்ம் தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - cos² x தெரியும் இல்லையா. இதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா அப்போ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - -4/5 ஸ்கொயர் பண்ணால் 16/25 வரும். இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன வரும்னா 9/25 ரூட் எடுத்தால் 3/5 வரும். ஆனால் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால மைனஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா சைன் எக்ஸ் எழுதும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் ரூட்ல போட்டு எழுதுனா அப்போ வந்து மைனஸ் எடுத்துக்கணும். ஏன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து -3/5. இதே மாதிரி சைன் ஒய் கூட -24/25 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ வந்து காஸ் ஒய் வேணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - sin² y அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்போ என்ன வருது பாருங்க, ரூட் ஆஃப் 1 - 24² / 25² கரெக்டுங்களா. இது வந்து ரூட் எடுத்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணணும். இப்படி சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 25² - 24² ரூட் எடுக்கும்போது இது 49/25² ஸ்கொயர் ரூட்னு வந்துருக்கும். அப்படின்னா 49 ரூட் எடுத்தால் 7/25. ஆனால் ஒரு மைனஸ் போட்டுங்க, ஏன்னா வந்து ஒய் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, அப்போ காஸ் தீட்டா வந்து நெகட்டிவ். ஸோ காஸ் ஒய் வந்து -7/25 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தானே வேணும். ஸோ இப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சாரி ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் அப்படின்னு வரும். இப்போ காஸ் எக்ஸ் எவ்வளோ சப்செக்ட் பண்ணுங்க, காஸ் எக்ஸ் எவ்வளோ -4/5 கொடுத்தாங்களா, அப்போ -4/5. ஓகேங்களா, இன்ட்டு காஸ் ஒய், காஸ் ஒய் எவ்வளோ -7/25, ஸோ -7/25 ப்ளஸ் சைன் எக்ஸ் எவ்வளோ பாருங்க, சைன் எக்ஸ் -3/5 வந்துருக்கு, ஸோ -3/5 கரெக்டுங்களா. அடுத்து வந்து அடுத்து என்ன பாருக்கு, சைன் சைன் எக்ஸ் சைன் ஒய், சைன் ஒய் எவ்வளோ, சைன் ஒய் பார்த்தீங்கன்னா -24/25, ஸோ -24/25 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளி பண்ணணும். டினாமினேட்டரில் 5 into 25 அப்படி இருக்குதுங்க. நியூமினேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த -4 into -7 வந்து 28 கரெக்டுங்களா, 28. அடுத்து இங்கே -3 into -24 அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 72, ஸோ 72 போட்டாச்சு. இந்த 28 and 72 நியூமரேட்டரில் ஆட் பண்ணால் 100 வருது, கீழே வந்து 125 வருது. 25 மல்டிப்ளை பண்ணால் 100 and 125 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4/5 கிடைக்குது. ஓகேங்களா, அப்படின்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ வருதுன்னா 4/5 கிடைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைன் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் கிவன் தட் சைன் எக்ஸ் ஈக்குவல் 8/17 அண்ட் காஸ் ஒய் இஸ் -24/25 அப்படின்னு கொடுத்து, இங்கே எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்போ எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவும் பாசிட்டிவ், ஆனால் வந்து இங்கே ஒய் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, அப்போ சைன் காஸ் எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இது ஒரு சும்மா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா இங்கே வந்து சைன் எக்ஸ் தானே, அப்போ இது 8 இது 17 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, புரிஞ்சுங்களா?
அப்போ வந்து இது 8 இது 17 எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், இது x னு எடுத்துட்டோம், அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர்னு வருது. இதை சிம்பிளை பண்ணும், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும், 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 15 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 15 கிடைக்குது. அப்போ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 8/17 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ் எக்ஸ் என்ன வரும் பாருங்க, காஸ் எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்னால பாசிட்டிவ், ஸோ 15/17 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இது காஸ் எக்ஸ். சரி, இங்கே காஸ் ஒய் -24/25 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ சும்மா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஐபோ அட்ஜசன் சைட் 24, ஹைபோடினேஸ் 25 வருது, கரெக்டாங்களா. அப்படின்னா இதை சிம்பிளை பண்ணால் இங்கே 7 வந்துடும், இது வந்து ஒய்னு வச்சுக்கணும். ஆனால் வந்து இது தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிறதுனால இந்த சைன் ஒய் வந்து நெகட்டிவ் வரும். அப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு -7/25 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன வேணும், சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் தானே வேணும். அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். இதுதான் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் சைன் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க, 8/17 சரியா. அடுத்து காஸ் ஒய், காஸ் ஒய் பாருங்க -24/25, ஸோ இன்ட்டு -24/25 கரெக்டுங்களா. அடுத்து மைனஸ் ஃபார்முலா போட்டு அடுத்து காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் 15/17, ஸோ 15/17 இன்ட்டு சைன் ஒய் -7/25, ஸோ இது -7/25 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த 17/25 எல்சிஎம் எடுத்துங்க, 17/25 அப்படின்னு வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த 8/24 இருக்கு இல்லையா, இந்த -8 × -24, 8 × -24 நம்ம எவ்வளோ எழுதிக்கலாம், -192 எழுதிக்கலாமா. பிளஸ் இந்த -15 × -7 பிளஸ் 105 அப்படி எழுதிட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த -192 இந்த 105 நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, -87 கிடைக்கும். டிவைட் பை இந்த 17/25, இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 425 கிடைக்கும். ஸோ தட் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வருதுன்னா -87/425 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் 105 சைன் 105 டான் 75/12 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ காஸ் 105, காஸ் 105 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக செகண்ட் குவாட்ரன்ட், அதனால நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். சால்வ் பண்ணலாம் பாருங்க. காஸ் 105 எப்படி எழுதலைன்னா காஸ் 60+45 எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ காஸ் ஏ பிளஸ் பி பார்முலா பண்ணலாம். காஸ் ஏ பிளஸ் பி பார்முலா என்னது, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ காஸ் 60 × cos 45 மைனஸ் சைன் 60 × sin 45. 60 வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டு ஆங்கிள், 45 பின்னு எடுத்துட்டோம். காஸ் 60 எவ்வளோ 1/2, காஸ் 45 எவ்வளோ 1/√2, மைனஸ் சைன் 60 எவ்வளோ √3/2, டிவைட் பை இன்ட்டு சைன் 45 எவ்வளோ 1/√2. இப்போ 2√2 எல்சிஎம் டினாமினேட்டர் எடுத்துட்டோம்னா நியூமரேட்டர் என்ன இருக்கு, 1 − √3. ஸோ இதுதான் வந்து காஸ் 105 ஓட வேல்யூ. ஸோ இப்போ காஸ் 105 ஓட வேல்யூ வந்து 1 − √3 காஸ் 105 டிகிரிக்கு வந்து 1 − √3/2√2 கரெக்டுங்களா. அடுத்து பாருங்க சைன் 105, சைன் 105 இது செகண்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரில் சைன் தான் பாசிட்டிவ். ஸோ அப்போ வந்து பாசிட்டிவ் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் அப்படின்னா 1 − √3 தானே காஸ் 105, √3 வந்து கிரேட்டர் தென் 1 வருதுனால இந்த ஆன்சர் நெகட்டிவ் வந்துருக்கும். இப்போ சைன் 105 பார்த்தீங்கன்னா சைன் 60+45 டிகிரின்னு எழுதிக்கலாம், சைன் 60+45 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, சைன் 60+45 டிகிரி சைன். அப்போ வந்து 60 டிகிரி ஏன்னு எடுத்துங்க, பியை வந்து 45 டிகிரி எடுத்துங்க. அப்போ சைன் ஏ பிளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. அப்போ சைன் 60 cos 45 பிளஸ் காஸ் 60 sin 45 அப்படின்னு வந்துடும் கரெக்டுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சைன் 60 வந்து எவ்வளோப்பா √3/2, காஸ் 45 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/√2 பிளஸ் காஸ் 60 எவ்வளோப்பா 1/2, சைன் 45 1/√2. அப்போ எல்சிஎம் வந்து டினாமினேட்டர் 2√2 எடுத்துட்டோம்னா அப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 3+1 இருக்கு, √3+1 இருக்கு. ஸோ சைன் 105 வந்து சைன் 105 டிகிரி வந்து என்ன வந்துருக்கு, √3+1/2√2 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டேன் 75/12 கண்டுபிடிக்கிறேன். இப்போ டேன் 75/12ன்னா நல்லா பாருங்க, 7 இந்த பை வந்து 180 டிகிரின்னு போட்டுக்கங்க பை 12 சரிங்களா. இப்போ இந்த 12 இந்த 180 கேன்சல் பண்ணா என்ன வரும்னா இங்கே வந்து நம்ம 6 டேபிள் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும், இங்கே 13 வந்துடும் கரெக்டுங்களா. அப்போ 2 அந்த 13 கேன்சல் பண்ணால் 15 வருது. இந்த 15 × 7 போட்டால் 105 அப்படின்னா டேன் 105 கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம், 105 டிகிரி.
ஓகேங்களா இந்த ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் ஒன்று வந்து டேன் 60 + 45 னு போட்டு பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இல்லைன்னா தனியாக வந்து டேன் 105 வந்து டேன் 105 எப்படி எழுதுறோம்னா சைன் 105 டிவைட் பை காஸ் 105 ஆல்ரெடி போன சம்ல வந்து நம்ம சைன் 105 √3 + 1/√2 நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா 2√2 பார்த்தோம் டிவைட் பை காஸ் 105 வந்து 1 - √3 டிவைட் பை 2√2 பார்த்தோம் இப்போ இந்த 2√2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கு 1 + √3 இருக்கு டினாமினேட்டர்ல 1 - √3 இருக்கு கரெக்டா 1 - √3 இருக்கு இப்போ இது காஞ்சுகேட்ல மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும் நியூமரேட்டர்ல 1 + √3 டிவைட் பை டினாமினேட்டர் 1 + √3 வந்துடும் அப்போ நியூமரேட்டர் வந்து என்ன ஆயிரும்னா 1 + √3 ஓம் ஸ்கொயர் வந்துருது டினாமினேட்டர் என்ன வருதுன்னா ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி இது அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து 1 - 3 வந்துடும் அப்போ டினாமினேட்டர்ல -2 வருது நியூமரேட்டர்ல 1 ஸ்கொயர் வந்து 1 + √3 ஸ்கொயர் 3 + 2√3 வந்துருதா அப்போ இது எப்படி எழுதலாம் 1 + 3 வந்து 4 இங்கே கீழே ஒரு மைனஸ் இருக்கும் 4 + √3 டிவைட் பை -2 இருக்கு இப்போ -2 டிவைட் பண்ணணும் -2 + √3 வந்துருக்கும் அப்போ இது டேன் 105 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா டேன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா இங்கே போட்டுக்கலாம் டேன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா போட்டால் டேன் ஏ பிளஸ் டேன் பி கரெக்டுங்களா டேன் பி அப்படின்னு போட்டு டிவைட் பை 1 - tan A tan B 1 - tan A tan B டேன் ஏ வந்து டேன் 60 டேன் பி டேன் 45 இப்போ டேன் 60 வந்து √3 டேன் 45 ஒன் அப்போ நியூமரேட்டர்ல √3 + 1 வந்திருக்கும் டேன் 45 ஒன் டினாமினேட்டர்ல 1 - √3 அப்படின்னு வந்துருது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இதை எல்சிஎம் எடுத்துக்கோனா என்ன வரும்னு சொல்லுங்க நியூமரேட்டர்ல √3 + 1 மல்டிப்ளை பண்றோம் டினாமினேட்டர்ல 1 - √3 மல்டிப்ளை பண்ணி இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா கீழே வந்து சரி 1 + ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1 + √3 மல்டிப்ளை பண்றோம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டினாமினேட்டர் வந்து 1 - 3 வந்துடும் நியூமரேட்டர் வந்து என்ன வந்துடும் √3 + 1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும் கரெக்டுங்களா ஸோ இதை இப்படி சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா டினாமினேட்டர் -2 நியூமரேட்டர் 3 + 1 + √3 வந்துருக்கும் இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் -2 + √3 அப்படின்னு டேன் 105 ஆன்சர் கிடைக்குதுப்பா ஸோ இதுதான் டேன் 105 டிகிரிக்கு ஆன்சர்